say. Couple Grammys on him, couple packs, ayy. That's a fact, ayy. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தினேஷ். என்னடா இப்போ எங்க இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ ஊட்டில தாங்க இருக்கேன். என்னடா இவன் கேரளா போறேன் ஊட்டில இருக்கான்னு பாக்குறீங்களா? ஸோ நம்ம ட்ரிப் அப்படியே கொஞ்சம் மாறி அப்படியே நம்ம அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஊட்டில இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில இருக்கிற இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வயநாடு தான் கிளம்புறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம வயநாடு கிளம்பிட்டு, ஸோ நான் அங்கே என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு தனித்தனி பிளாகா வரும். ஸோ நம்ம கேரளா பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பார்ட் 4, பார்ட் 5 அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊட்டி அதுக்கப்புறம் வந்து மூணார் அந்த மாதிரிலாம் போயிட்டு நம்ம சுற்றிட்டு மொத்தமாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான் கிளம்பியாச்சு. ஸோ உங்களை நான் இப்போ மோட்டோ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே பாய். ஸோ ரூம் வெக்கேட் பண்ண நேரம் வந்தாச்சு. ஸோ கிளம்பிட்டு கீழே போயிட்டு மோட்டோ வரைக்கும் கண்டினியூ. ஸோ ஓகே காய்ஸ், கரெக்டாக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் தான் இருக்கோம். ஸோ ஊட்டிலேருந்து ரிட்டன் எங்கே போகிறோம், ரிட்டன்லாம் இல்லை. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இடம் இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு வண்டி கீழே இறக்கலாம். ஸோ அதில் இறங்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இருங்களா, அதுல போவாதுண்ணா, அப்படியே இருங்களா, அப்படிலாம் போக முடியாதுண்ணா. அந்த வண்டி இந்த வண்டி வேறண்ணா. உக்கார. அப்பா குளிர் இன்னும் கூட அப்படியே குளிர் தெரியுது காய்ஸ், வேற மாதிரி இருக்கு. ஸ்வெட்டர் எல்லாமே இங்கேயே இருக்கு. ஏய் அது மேலே ஊட்டி அப்படிதான்டா போகணும்னு சொல்லிச்சு. ஊட்டி இன்னும் மேலே தான்டா காட்டுச்சு. அப்படி நம்ம அண்ணாண்ட ஸ்ட்ரைட்ல வழி தொட்டபேட்டா நம்ம ரிட்டர்ன் வந்த வீடாது. பொட்டானிக்கல் கார்டன் எப்படி எங்க எப்படி போகணும்னு கேட்டுக்க. அண்ணா இப்போ கார்டன்ஸ் எல்லாம் சுத்தி பாக்கணும்னா எப்படின்னா போலீஸ் பொட்டானிக்கல் கார்டன் எங்க கர்நாடகா பார்க் இருக்கான். கர்நாடகா பார்க்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ மெயின் தலைவலி என்னன்னா கோப்ரோவில் சார்ஜே நிற்க மாட்டேங்குது. அதுதான் மெயின் தலைவலி, எதையுமே கவர் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், ரெக்கார்ட் ஆகுது.
நம்ம வந்த ரூட்டு தானே இது, அதே தாண்டா அவன் லெஃப்ட் போக சொல்றான்டா. அந்த லெஃப்ட் அதுக்கு அதுக்கு அந்த பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டே போயிடலாமா? எப்பா அண்ணா கர்நாடகா பார்க் எப்படினா போனோம் உள்ளியா? குன்னூர் ரோடு தானே இதுவும், குன்னூர் கூட்டூர் ரோடு தானே, கூட்டலூர் கூட்டலூர் இப்படி இதுல போகணுமா? ஓகே தேங்க்ஸ்ண்ணா. ஹாய் இல்லை குழந்தைங்களாம் பயங்கர சூப்பராக இருக்கு வர்றா. ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டியில் போட்டிங் ஹவுஸில் தான் இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் காய்ஸ். செம்ம கூட்டமாக இருக்குது இப்போயே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஊட்டின்னு இருக்குது. ஸோ அங்கே போய் அப்புறமா ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் எடுத்துகிட்டு இருக்கேன், செம்ம கூட்டம் காய்ஸ் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. பட் இன்னும் மேலெலாம் நம்ம நிறைய போகலாம், ஃபுல்லாக போட்டிங் பண்ணலாம். பட் இது ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். ஸோ வேணும்னா போகலாம், அப்படி இல்லைன்னா கிளம்பிடலாம். ஸோ உள்ள வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு டாய் உள்ள கிட்ஸு விளாட்ற இடம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ காய்ஸ் உள்ள போட்டிங் இதுதான். ஸோ வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். ஸோ உலகமே வேறு வேறு மாதிரி இருக்குது, ஃபுல்லாக போட்டிங் ஹவுஸ் தான். ஸோ அந்த லாங் வரைக்கும் இருக்கு. ஸோ வியூ பாயிண்ட் வேறு மாதிரி இருக்குது காய்ஸ் ஆனால் அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ் போட் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த வியூ நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போகணும் அப்படினா பொட்டானிக்கல் கார்டன் இல்லை கர்நாடகா பார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த வியூ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ ஓகே காய்ஸ் இப்போ நம்ம போட் ஹவுஸ்லேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் இருந்துச்சு. ஓகே பாய். பார்த்தீங்கன்னா வெளியே தான் போயிட்டுருக்கோம், ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் போட்டுருக்காங்க. வாங்க கிட்டே காசு இல்லை. சரி அதெல்லாம் பண்ணோன்னா அப்படியே பார்த்துட்டு வீடியோ மட்டும் கவர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 70 சினிமான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்றது தெரியல, அப்படியே போக போக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்னு எல்லாமே இருக்குது. ஸோ 70 சினிமா 70 சினிமான்றாங்க என்னென்னு தெரியாது. ஸோ மேலே எந்த அளவு ரோபோட்டு தான் பண்ணிட்டுருக்கேன் சார். அப்படியே வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ ஆனால் கிளைமேட்டு தான் வேறு லெவல் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ வாட்டி வேணால் நம்ம சொல்லலாம். பட் கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது காய்ஸ் ஆனால் வேறு லெவலு. ஸோ உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வெளியே போகிறோம். ஸோ வெளியே போகிற என்ட்ரன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். நவம்பர் மாசம் வந்ததுனால ஏதோ ஓகே ஓரளவுக்கு. பட் டிசம்பர் ஜனவரிலாம் இன்னும் போக போக இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ வரவங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் சேஃபா வாங்க. இப்போ எங்கே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி பஸார் இது, ஊட்டி போட் ஹவுஸ் பஸார். ஸோ எங்கள் அம்மா வீடு அதே மாதிரி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் பஸார் தான். எல்லா பிளேசஸ் எல்லா பிளேசஸ் தான் என்ன வாங்கிக்கலாம். ஓகே காய்ஸ் கீழே போயிட்டு காய்ஸ் போட் ஹவுஸ் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்க் தான் போகிறோம்.
கர்நாடகா பார்க்கில் இதை விட இன்னும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இடம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான், வெளியே போக வேண்டியதான். ஸோ வியூ வேற மாதிரி இருக்குது கைஸ், அல்டிமேட்டாக. பட் நல்லாயிருக்கு, உள்ள போட்டிங் தான் போகல, பட் மற்றபடி உள்ள எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சு ஜாலியாக இருந்தது. ஸோ போட்டிங் வந்து நம்ம ஆலப்புழா கேரளாவில் போயிட்டு நம்ம போட்டிங் பண்ணலாம் கைஸ், அங்கே தான் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு பண்ணலாம். ஸோ ஓகே, வெளியே போயிட்டு கனெக்ட் பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா அந்த கார்டன் அண்டை வந்தாச்சு. ஸோ கர்நாடகா கார்டன் என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். ஸோ அதோட வெளியவே வேறு லெவலில் இருக்குது கைஸ், அல்டிமேட்டாக இருக்குது வியூ, சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. இன்னும் உள்ளே போகல, உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இது நம்மளோட என்ட்ரன்ஸை பைக் பார்க் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே போய்ட்டு நான் உங்களுக்கு என்னென்னு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், உள்ளே வந்தாச்சு கர்நாடகா கார்டனில். ஸோ உள்ள வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா, ரெண்டு பேருக்கு 60 ரூபா. ஸோ பைக்கு 15 ரூபா, டோட்டலாக 75. ஸோ பட் ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக படி இன்னும் நல்லா தான் இருக்கு. வா, ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி இருக்கு, யா வா வா. பேக் தான் கைஸ் மாட்டிட்டு, வெயிட்டாக இருக்கேண்ணா. கீழே போகுது, அங்கே வர்ற யாரோ ஏதோ முஸ்லீம்லாம் இருக்காங்க, ஏன்னா ப்ரே பண்ணுறாங்களா தெரியல. ஓகே கைஸ், நம்ம கடனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏனா ஒருத்த யானை இருக்கு. வரும்போது வந்து ரெண்டு யானை பத்திரமா போங்கன்னாங்க. யானை இங்கேயே தான் கண்ணில் பார்க்குறோம், அங்கெல்லாம் யானை வரவே. ஃபுல்லாக மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலிஃபென்ட்ஸ் கிராசிங்ஸ் ஒன்றும் போட்டு போட் போட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கை வலிக்குது கைஸ் பயங்கரமாக, பேக் மாட்டி மாட்டி அல்டிமேட்டாக இருக்குது. பட் ஆனால் வியூ வா பாருங்க, மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரே சும்மா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ ஒரு மரத்தோட ஒரு இந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓ வியூ வேறு மாதிரி இருக்குது. ஸோ வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்தாச்சு, ஆனால் எடிட்டிங் பண்ணி எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கே தெரில. ஏன்னா எடிட்டிங் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் நம்ம இன்றைக்கி முடியாது. ஸோ எப்படியும் நம்ம நாளைக்கு தான் பண்ணணும். ஸோ அந்த உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செடி தான் ஃபுல்லாக எல்லாம் வச்சுருக்காங்க. செடி வேணும்னா நம்ம பார்த்துக்கலாம், அது நம்ம வாங்கி நம்ம எதுவும் மன போகிறதுல. பட் ஆனால் செடி எல்லோரும் வீட்லையும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் செடி தான் இருக்குது, மொத்தமாக அருமையாக இருக்குது. சரி ஓகே, இங்கே இங்கே நமக்கு வேலை இல்லை. ஸோ வெளியே போயிடலாம் வாங்க. என்ன வீடியோ சரிங்க, ஒரு ரீல்ஸ் பண்ணுறோன்னு எடுத்துகிட்டு வரேன் கைஸ். அப்படியே இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே இப்படி ஒரு வழி போகுது. ஸோ இது கீழே போகிற வழி, கீழே போகலாமா இல்லை இப்படி போயிட்டு போகுமா? சரிவா ஃபஸ்ட்டு இப்படி போவோம், இதுவுமே கீழே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வியூ வியூ அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். ஸோ ஓகே, நான் கீழே போய்ட்டு கண்டிப்பா பண்ணுறேன் கைஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ அது பாருங்க, ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இங்கே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அதை விட இன்னொன்று இங்கே பாருங்க, என்ன பண்ணிக்கிறான் பாருங்கள், பொம்மையை பிடிச்சி பில்லு எழுதுங்கிறான், என்னடா பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்குங்க பேக் கேமராவில் காட்டுறேன். ஆமாம் கைஸ், சரியாக தெரியுதான்னு தரலாம். ஓகே கீழே அல்டிமேட்டா, அங்கேயும் ஒரு வழி, ஆனால் அப்படி போனோமா தெரில, அப்படி தான் போனோம். நல்லாயிருக்கு ஃபுல்லாக, வா அப்படியே போவோம் வா, சுற்றிட்டு வருவோம் வா. ஸோ வியூலாம் வேறு மாதிரி இருக்குது ஃபுல்லாக கைஸ். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வாட்டர் அண்ட் ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே கீழே போகலாம். அங்கே உள்ளேயும் சூப்பராக இருந்தது, இப்போ வெளியே அதை விட வேறு லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல். சும்மா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு சவுண்ட் இல்லை, ஒரு நாய்ஸ், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் சூப்பராக சில் பண்ணலாம் பயங்கரமாக. ஸோ அது மேலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அது மேலே ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் அது மேலே உங்களுக்கு டோக்கனாக என்னென்னு தெரில, நான் மேலே போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் கண் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு
காட்டுறேன் கண்டிப்பாக. பட் கீழே வேற லெவலில் இருக்குது ஃபுல்லாக. இதுக்கு என்னன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் தண்ணி வரும், இன்னும் இப்போ எதுவும் வரல, தண்ணி இருக்கு. ஸோ நான் சொன்னது இதுதான், இது மேலே பாலம் மாரி போதே போகலாம். ஐஸ் அது கிட்ட வந்தாச்சு, அந்த பாலத்துக்கிட்ட. ஸோ மேலே போக போகிறேன் இப்போது. எல்லாம் மேலே சில் பண்ணிகிட்டு இருக்காங்க, மேலே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு. அப்படி தான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். அப்படியும் போகலாம்லடா, இல்லை அதுதான் டவுனா? ரைட் தான் என்ட்ரன்ஸு. ஸோ மேலே எல்லாம் கும்பலாக சில் பண்ணிக்கிறாங்க எல்லாம். ஸோ மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். ஓகே கைஸ், மேலே ஏறுறோம் அந்த பாலத்துக்கு மேலே. ஸோ பாலம் அங்கே போய் ஃபினிஷ் ஆகுது. ஸோ மேலே ஏறிட்டுருக்கோம். என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் செம்ம மூச்சு வாங்குது. மேலே ஏறி தான் வந்தோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ பாலத்துக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். முடியல கைஸ், பேக் கேமராவில் காட்டுறேன். ஸோ கீழே நான் உட்காந்துருக்காங்க. பாலத்துக்கு மேலே வந்தாச்சு, இன்னும் சென்டர் வியூலாம் இருக்குது. ரீசெண்டாக நியூஸில் ஒரு வீடியோ பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த இந்த பாலம் பார்த்தா அதேமாரி ஃபீல் ஆகுது, வேற லெவலில் இருக்குது கைஸ். கீழே ஸ்விம்மிங் ஃபூல் நினைக்கிறது. இவங்க லாங் ஷாட்ல கட்டுறேன். ஊட்டி ஓகே. நான் மேலே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ கீழே தான் போயிட்டுருக்கோம். ஸோ கீழே போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோதான். இந்த கர்நாடகா கார்டனை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஃபுல்லானலாம் சொல்ல முடியாது, நம்ம ஏதோ நமக்கு இருக்கிற டைம் வச்சு நம்ம கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் இந்த பாலம் கொஞ்சம் அல்டிமேட்டாக தான் இருக்குது, ஏன்னா ரோப் மேலே ரொம்ப நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம கீழே போயிட்டுருக்கோம். ஸோ கீழே போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். என்னடா இவன் மண்டி தூங்க போட்டேன்னு பார்த்தீங்களா? முடியல கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன், மேலே ஏறவே முடியல. ஸோ அவ்வளோதான், கர்நாடகா கார்டனை வந்து சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து போய் சாப்பிட்டுட்டு எங்கன்னா சுற்றி பார்க்கலாம் கைஸ். முடியல சீரியஸாக, செம்ம கால் வலிக்குது இந்த ஏறத்துக்கு. ஓகே அவுட் பண்ணப்போ அவுட் ஆக போகிறோம். ஓகே வெளியே போய் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்தாச்சு. ஹோட்டலில் வந்து என்ன வாங்கணும்னு வந்தால் பிரியாணி. பிரியாணியில் கோ நீங்களே பாருங்கள் அந்த பிரியாணி. இது வரைக்கும் இந்தமாதிரி சாப்பிட்டுருக்கா? ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு டேஸ்ட் எடுத்துக்கலாம். சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒன்று சாப்பிட்டுருக்கோம். சிக்கன் ரைஸ் ஆகுது, கிரில்ல ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பா ஆல்ரெடி சாப்பாடு சாப்பிட்டேன். பட் அந்த ரொம்ப நம்ம பிரியாணி மாதிரி வரல. ஸோ ஓகே கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கும். நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வயநாடு தான் போயிட்டுருக்கோம். வயநாடு அந்த வயநாடு நீ போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தான் நம்ம வயநாடில் இருக்கிற ப்ளேஸாக சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ போயிட்டுருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேஸ் ஒன்று பார்த்தோம் கைஸ், அல்டிமேட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் பாருங்க. அதனால தான் வண்டியெலாம் வந்து நிறுத்தியாச்சு. அப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு. வண்டி வரதுக்குள்ளே ஓடிடும். ஆபா வா வர மாதிரி கைஸ், சும்மா வியூ பட்டே கலப்புது. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டேம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து கீழே அப்படியே தண்ணி வந்து கரெக்டாக கீழே போகுது. ஸோ வேற மாதிரி இருக்குது, வா வியூவே அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். ஆட்டோலாம் இந்த கருப்பு கிடையாது பார்க்குறா. ஸோ கைஸ் பயணம் பயணத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஃபுல்லாக மலையாளமாக தான் எனக்கு தெரியல. பட் உள்ள ரீச் ஆகிட்டு ஸோ ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்குது. போலீஸ் போலீஸ் வந்து அந்த மாதிரி இருக்காங்க, ஏன் தெரியல எல்லாருமே போலீஸ் இருக்கிறாங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 101. ஸோ 101 ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணலாம் பார்த்தாச்சு. ஸோ சென்சார் மூலிமா தான், பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்காதீங்க, கார்டு இதில் வச்சா தான் லைட் ஆன் ஆகும். வா ரூம் அமேசிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்ட் ரூமு,
எல்லாம் அமேசிங்காக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் எப்படி இருக்குது கேஸ் சென்டிமீட்டர் ரூம். ஸோ ஒரு டிவி, ரெண்டு சோஃபா இருக்குது, அண்ட் ஃபைனலாக ஒரு கண்ணாடி இருக்குது. ஸோ நான் ஒரு 215 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ரீச் ஆகிருக்கும். ஸோ ரூம் ரீச் ஆகிட்டு நெக்ஸ்ட் எங்கே போனால் வயநாடு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் இடம் நம்ம எங்கேன்னு வந்து யோசிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆலப்புழா போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, ஏன்னா அங்கே போட்டிங் ஹவுஸ். ஸோ அங்கே போயிட்டு நம்ம என்ன எதுன்றதை நான் கண்டு உங்களுக்கு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சு, நம்ம ரூம் இது தான். ஸோ ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்வீன் பண்ணுறேன். ஸோ ஓகே பாய். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேரளா வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ கேரளாவில் எங்கே சாப்பிடணும், கேரளாவில் முக்கவாசி வந்து 8:00 எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும் வந்துட்டோம்னா ஃபுட் அதாவது ட்ரக் ஃபுட்டில் வந்து தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா கார்டு வெயிட் பண்ணுங்கள். தோசை ரெண்டு, பூரி, அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை. ஸோ இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன வேணும் ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஸோ எங்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ட்ரக்கில் தான், பட் நைட் டைம் எல்லாம் எல்லாமே.